இன்ஸ்டாகிராம் மேப்ல அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் எரர் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து வரும். இன்ஸ்டாகிராம் மேப் ஓபன் பண்ணதுமே அந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் மேப்ல ஃபேஸ் பண்றீங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தினா இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா வந்து பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராப்ளம் வரதுக்கான ஒரு காமனான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க இன்ஸ்டாகிராம் மேப் வந்து யூஸ் பண்றப்ப இன்டர்நெட் கனெக்ஷனை ஆஃப் பண்ணிட்டு தெரியாம இன்ஸ்டாகிராம் மேப்ல வந்து போவீங்க. அப்படி போறப்ப செட்டிங்ஸோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ஷனை நீங்க வந்து கிளிக் பண்றப்ப எரர் அப்படின்ற மாதிரி வந்து வரும். ஸோ அதனால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்க வந்து இன்டர்நெட் கனெக்ஷனை ஆன்ல வந்து வச்சிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுங்க. அதை நீங்க ஆப்ல வச்சுட்டு இன்ஸ்டாகிராம் ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து வரும். அதுக்கப்புறம் நீங்க இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து வராது. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் ஆன்ல இருக்கிறப்ப உங்களுக்கு ஐடி லாகின் பண்றப்பா இருக்கட்டும், ஸோ இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறப்பையா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு இஷ்யூ உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் போய் ஆப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய எல்லாப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டோரேஜை கிளிக் பண்ணி கிளியர் கேட்ச் அண்ட் கிளியர் டேட்டா வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி கிளியர் கேட்ச் அண்ட் கிளியர் டேட்டா கொடுக்கறதுக்கு முன்பாக உங்களோட ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரியும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு வந்து கொடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து உங்களோட ஐடி கம்ப்ளீட்டாக லாக் அவுட் ஆகிடும், திருப்பி நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு கூட லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாமே தெரிஞ்சுட்டு கிளியர் டேட்டா வந்து கொடுங்க. அண்ட் மெயின்லி நீங்கள் ரீல்ஸ்லாம் வந்து கிராஃபில் வந்து போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா வந்து டெலிட் ஆகிடும். ஸோ அதனால் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் டேட்டா வந்து கொடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்க்கு எதுவும் அப்டேட் கேட்டிருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி அப்டேட் கேட்டுச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி உங்களோட ஐடியை லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வராது, அது கம்ப்ளீட்டாக வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு அந்த எரர் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து வராது. ஸோ இப்போது இந்த வீடியோவில் இந்த எரர் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீடைலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரிக்ஸுமே ட்ரை பண்ணிட்டு எனக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வேற ஏதாச்சும் வேஸ்ட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். மேக்ஸிமம் இந்த வீடியோவில் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதற்கான வியூஸ்மே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.